தமிழ் பொம்பளை இல்லை தமிழ் பொம்பளை இல்லைன்னு சொல்ற இதுக்கு மேல ராஜலட்சுமி மேல யாரையா தமிழ்ச்சி வேணும் இல்லை? நான் செந்தில்கிட்ட சொல்லியிருக்கேன், என் படத்தில் பாடணும் அப்படியே முதல்ல மனசில் வச்சுருக்கேன், அந்தால போடணும்னு. ஏன்னா அந்த அழகாக இருக்கான். இப்போ தான் கருப்பாக இருந்தால் நடிக்கலம்மே, மிந்தி தான் கருப்பாக இருந்தால் நடிக்கக்கூடாது. இப்போ இந்த கருப்பில் ஈஸி, இதெல்லாம் கொஞ்சம் வெளுப்பு தான். ஏன்னா நிச்சயமாக அடுத்ததை பார்த்தீங்கன்னா நான் நினச்சிக்கிட்டு இருந்தது செந்திலுக்கு படம் வந்துடும் நினச்சா என் ட்ராக்கே வேறையாக இருந்து இந்த பக்கம் ராஜலட்சுமி வந்துருச்சு. அழகான ஒரு அந்த அந்த கேரக்டர் தான் பாரதின்ற பேர், அந்த கேரக்டர் பேர் டெஃபினட்டாக அதை ஹோல் ப்ரைடு கோஸ் டு டைரக்டர் தான். அதில் இந்த ஜீவா அண்ணனை நான் ஏன் பாராட்டுறேன்னா இந்த படம் எடுக்க முன் வந்தார் பாருங்க, அதுதான் எனக்கு பெரிய விஷயம். அவரும் விஷயம் தெரியாமல் இல்லை, அதெல்லாம் கராரான ஆள் அவர். இது எப்படி வரும், இது எப்படி வரும், அது எப்படி வரும், இது எப்படி வரும். நேற்று நைட்டு ஒரு 10 நிமிஷம் என் வீட்டில் வந்தார், என்னை புழிஞ்சு எடுத்துட்டார். இப்படி இருக்குமா படம் அப்படி, அவருக்கு அந்த ஆராய்ச்சியில் இருக்கார். இப்போ கூட நான் சொன்னேன் அவர்கிட்ட, இந்த படம் பெருசாக ஓடிடும், தயவுசெய்து ராஜலட்சுமி ஒரு 3 படத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரிலாம் கிடைக்காது, சான்ஸே கிடையாது, பெரிய அளவில் தூக்கிட்டு போயிடும். நீ வேணா பாரு, அப்போ என்ன நினைப்பு இல்லை. ஆமாம், அந்த ராதா ரவி சொன்னாயான்னு உட்காருமா, உட்கார, இப்போ இப்போல்லாம் நிற்பீங்கல்லாம் மாவனே, இந்த படம்லாம் ஓடட்டும், அப்புறமா நிற்கிறியா இல்லை எங்களை நிற்க வைக்கிறியான்னு பார்ப்போம். ஏன்னா இது ஒரு கெட்ட ஜாதி லைன் இது, அதுக்காக சொல்கிறோம், உனக்கு தெரியாது. இது நம்மளுக்கு நல்லவனை போய் கெட்டவனாக்கிட்டு வந்தது இந்த லைன், அது அடுத்தவங்களுக்கு பார்க்குறது கெட்டவனாக தெரியும், அதுக்காக சொல்கிறேன். எல்லோரும் நல்லவங்க தான் பாவம் சினிமாவில். இப்போ கூட ஒரு சிலர் சொன்னாங்க, நான் சார் வீட்டுக்குள்ளே போய் அவரை பார்க்கவே முடியல சார், அவர் பிஏ இந்த பிஏ மேனேஜரு இதெல்லாம் இந்த சினிமாவில் வந்தால் தான் வரும், அதுக்கு முன்னாடி அனாம தான் சுற்றுவோம், ஒரு பய கேட்க மாட்டோம், புரியுது அவனுக்கு. அதனால நான் கடைசி வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் சரி, நான் சொன்னேன் நோ மேனேஜர், நேராக வா என்கிட்ட பேசு போய்டு, விட்டு கொடுக்குறதும் விட்டு கொடுக்காததும் என்கிட்ட இருக்கு. அதனால் சொல்கிறேன் ராஜலட்சுமி அவர்களே, நீ வந்து என்னுடைய ஒரு சகோதரி மாதிரி, எனக்கு உன ரொம்ப பிடிக்கும்னு உனக்கு தெரியும். எங்கள் வீட்டுக்கே கூட கூப்பிட்டுருக்காரு ரெண்டு பேரும், ஆனால் நான் இதெல்லாம் எதிர்பார்த்து கூப்பிடல, முதலே கூப்பிட்டேன். பட் இப்போ பார்த்தியா பேனர் வரைக்கும் நீ வந்திருக்க, ஞாபகம் வச்சுக்க, இதான் மெயினாக நிற்கிற பேனரில். ஏன்னா வியாபாரம் எங்கேயும் அங்கே தான் கேஷ் பண்ணுவாங்க சினிமா, அதனால் நீ நல்ல பெரிய அளவில் வந்து கேரக்டர் மட்டும் பார்த்து செலக்ட் பண்ணி செய். இப்போ எல்லா பெரிய ஹீரோஸ் கூட சில பேர் அக்காவை நடிக்கிறீங்களா, ஆமாம் நடிச்சிருவே நடிச்சிடாது, அக்காவை நடித்த கடைசி வரைக்கும் அக்கா தான். அது எவனோ ஒருத்த வந்து நம்மளை கெடுப்பான் கெடுத்து கொண்டுட்டு அவன் தியாகம் பண்ணிகிட்ருப்பான், யார் ஹீரோ, அதனால் சொல்கிறேன் தியாகம் பூரா நீ பண்ணுவேன். இந்த மாதிரி படம் செலக்ட் பண்ணு, அது எனக்கு தெரியல அடுத்த படம் எப்படி பண்ண போகிறார் டைரக்டர்னு தெரியல. அண்ட் சுசீந்திரனுடைய தயாரிப்பு அவர், சுசீந்திரன் அருமையான டைரக்டர்ன்றது இவர் சொன்ன கதையிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன், புரியுதா? அது மாதிரி மனசில் வச்சுக்கிட்டு தைரியமாக நடி, நடிக்கவே வேணாம், நீ வந்து நின்னா போதும், அதான் நடிப்பு. அந்த படத்தில் கதையை கேட்டேன், எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா நான் எப்போ மூஞ்சி உடைச்ச மாதிரி சொல்லிடுவேன், நல்லா இருந்தால் நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னா சொல்லுவேன். நான் ஏன்னா ரஜினி சார்கிட்ட கோயம்புத்தூரில் மீட் பண்ணும்போது, சார் நேற்று ஒரு படம் பார்த்தேன் சார் நாயகன், திருப்பி வீட்டுக்கு வந்தவுடனே ரூமுக்கு வந்தவுடனே திருப்பி போட்டு பார்த்தேன், அப்போல்லாம் வந்து கேசட்டை போட்டு பார்த்தேன் சார், அழக ஆரம்பிச்சிட்டேன் சார், அப்படியா அப்படியா அவர் தோரணையாகவே சொன்னார் சொல்லிட்டு. ஆனால் இப்போ ஒரு படம் பார்த்தேன் சார், கொள்ளலாமான்னு ஆச்சு சார், என்ன படம் கேட்டார், மனிதன் சார்ன்னு சொன்னேன். யோ நான் நடித்தேன், அதை தான் சார் சொல்கிறேன், கொள்ளலாமான்னு தோணுது சார், சார் நீங்கள் அப்படி செய்யக்கூடாது சார். ஏன் அவர் ஞாபகத்தை வந்து சொல்கிறேன்னா, இன்றைக்கி அவர் பிறந்த நாள், அவர் நல்லா வாழணும், அதெல்லாம் ரைட்டு வாழ்த்துக்கலாம், நம்ம வாழ்க்கைன்னு சொல்கிறதுனால வாழ போகிறதில்ல, சூப்பர் ஸ்டாருக்கு மேலே போயிட்டார் அவர்,
ஆனால் அவர் அந்த படத்தில் மனிதனில் இங்கெல்லாம் ரெண்டு மூணு பாம் தொங்கும் கடைசியில் பறந்துக்கிட்டு வந்து டம்மு டும்னு சொன்னார். போட முடியாது சார், இந்த பாம் தரையில் பட்டால் ஃபிக்ஷனில் வெடிச்சிடும் சார். அப்படியா? இப்போ அதுவே தெரியும், தொங்க விட்டுருக்கீங்க உருண்டு உருண்டு உருண்டை உருண்டையா? அது என்ன சட்டை டிசைனான்னு கேட்டார். யோ என்ன நீ இப்படி பேசுகிறேன்னு கேட்டார். இல்லை சார், அவனா கோவம் சார், நீங்கள் செய்யக்கூடாது. ஏன்னா இவரை பார்த்து நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவருக்கு, அவங்க பூரா தொங்க விட்ருவாங்க பாம்மை. அப்போ வெடிகுண்டு கலாச்சாரம் தனியாக இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கும். அதுக்காக சொன்னேன். அதே மாதிரி தான் நான் இப்போ ராகவேந்தர் கோயிலுக்கு போகிறேன், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இதே மாதிரி தான் சொன்னேன். ராகவேந்தர்னு அவர் ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணார் சாமியை. நான் சொன்னேன், இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லை, இது வேறு ராகவேந்தர்னு கொண்டாடுறாருன்னா. இப்போ பார்த்தா நாங்கள்லாம் போகிறோங்க, இதெல்லாம் தெரிஞ்ச முன்னாடியே. பட் ஆனால் அவர் கும்பிட மாட்டார், ரொம்ப பேருக்கு தெரியாது. அவர் பெரிய பக்தர் போல இருக்குன்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவர் வேறு ஸ்லோகங்கள் அது எதுன்னு கற்றுக்கிட்டேன். இருந்தாலும் எதுக்கு உனக்கு சொல்கிறேன்னாமா, தலையில் தூக்கி வச்சுட்டு கரகாட்டம் ஆடிடுவாங்க. கரகாட்டத்துலேருந்து நீ மயக்கம் இல்லாமல் ஸ்டெடியாக இறங்கி ஸ்டெடியாக இரு. டெஃபினட்டாக ஒரு க்ரௌடு வரும், ப்ரெஸ் ஆளுங்களுக்கு கேட்கவே தேவையில்லை, நம்ம சகோதரர்கள் தான். சுற்றிக்குவாங்க. உங்கள் அடுத்த படம் பிளானிங் என்ன, நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு, நம்ம ஒன்றுமே நினச்சிட்டு இருக்க மாட்டோம். இது ஏன்டா வந்து சிக்கிக்கிட்டோன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். அதை போய் சொல்ல முடியுமா? உங்ககிட்ட சொல்லவும் முடியாது. அதெல்லாம் பார்த்துக்க. என்னை வந்து கெட்ட வார்த்தையில் பேசுகிறான் ராதா ரவி, மயிருன்னு பேசுகிறான்லாம் சொன்னாங்கல்ல, இப்போ போய் ஒரு படம் போய் பாருங்கள், வெறும் கெட்ட வார்த்தை தான். பொம்பளை பொண்ணு சொல்கிறான், நான் பேச சொல்ல மாட்டேன். என்ன எனக்கு படத்தில் சொல்ல மாட்டேன், நான் எதற்கு சாதாரணமாக சொல்லுவேன். ஆனால் என்ன போய் சொன்னாங்களே, இந்த படத்தை என்ன சொல்கிறது? நேற்று டப்பிங்கில் இருக்கும்போது டிரைவர்கிட்ட சொல்லுவேன், ரா வண்டி அக்காரன் ரா காரன் சொல்லுவேன். ஆனால் அதில் மயிர் சொல்லியிருக்கேன். அவன் சொல்கிறார், இல்லைண்ணே மயிர்னே சொல்லுங்கண்ணே. இல்லை நான் மறைச்சி சொல்கிறேன் மயிரை, அவர் நேராக சொல்ல சொல்கிறார். இப்போ அப்படி ஆயிடுச்சு காலங்கள். அதனால் அப்படிலாம் இல்லாமல் நம்ம டைரக்டர் இந்த படத்தை வந்து கிளீன் பிக்சராக எடுத்திருப்பார்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் வந்து ராதாரவி சொல்கிறாரேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஐ டோன்ட் லைக் டு எக்ஸ்போஸ். படத்தில் பெண்கள் பேசக்கூடாது, பட் அந்த படத்துலலாம் பொம்பளைங்களாம் பேசுது, அது பசங்களும் கை தட்டுறாங்கன்னு. கர்மாந்திரன்டா, என்னமோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ வந்துட்டோம். நல்ல வேலை ரசம் சோறுக்கு வந்துட்டோம், அடுத்தது மோர் சோறு இலைய முட வேண்டியது தான் நம்ம வேலை. அதனால் இப்படியே கெட்டுப்போன்னு சொல்ல வரல. இருந்தாலும் டைரக்டர் சார், அற்புதமான கதை, அற்புதமான நடிகை உங்களுக்கு கிடச்சிருக்கு. அதாவது கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி கிடச்சிருக்கு. இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டிய வேலை உங்களுது. அதுக்கு தகுந்தாற்போல் உங்கள் ப்ரொடியூசர் ஜீவானா இருக்கார், அவர் தளராமல் இருப்பார். சகோதரி ராஜலக்ஷ்மி மூலமாக இந்த கதையை உங்களுக்கு சொல்லணும்னு முயற்சி பண்ணியிருக்கோம். உங்களுடைய ஆசீர்வாதங்கள், ஒரு சிறிய படம் பெரிய படம் என்றில்லாமல் பத்திரிகைக்காரங்க தான், அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் எங்களை புகழ் வெளிச்சத்திற்கு வைத்திருக்கிறதற்காக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை கூறி உங்களை வருவிப்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். தயாரிப்பாளர் ஜீவானந்தம் சார், இந்த கதையை கேட்ட உடனே நிச்சயமாக முன்வந்து இவ்வளவு தூரம் தயாரிப்பதற்கு மிக உறுதுணையாக இந்த திரைப்படம் முடியும் வரை எங்களுடைய பேரன்புக்கு உரியவராக அவர் இருப்பார். அதை நாங்கள் நிச்சயமாக எங்கள் டீம் எனக்காக உழைத்து கொண்டிருக்கிற அத்தனை இதயங்கள், அதாவது என்னுடைய டீமில் இருக்கிற என்னுடைய ஏடிஸ் ஆகட்டும், இந்த படத்துடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேரும், கேமராமேன், மியூசிக் டைரக்டர், எடிட்டர் அண்டு பிஆர்ஓ, மேனேஜர்ஸ், அத்தனை பேரும், வேற பேர் மறந்துட்டா மன்னிச்சிடுங்க, அத்தனை பேரும் எனக்காகவும் இந்த கதைக்காகவும் வந்திருக்காங்க. நிச்சயமா இந்த படத்தை பத்தி அதிகமா நீங்க பேச வைக்கணும்ன்றதுதான் என்னுடைய ஆசையா இருக்கும். அதனால இங்க இந்த மேடைக்கு வந்திருக்கும் அத்தனை பெரிய மனிதர்களையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து தலைவர் ரஜினிகாந்த் சார் அவருக்கு பிறந்த நாள், அவருக்கு என்னுடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ராதாரவி சார் பேசிட்டு போனார். அவர் எப்பயுமே சினிமாவை தன்னுடைய குடும்பமாக நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர். அவரோட நிச்சயம் என்னுடைய மல்லிமேல் திரைப்படத்தில் பணியாற்றுவேன் அவர் இல்லை, இருந்தாலும் தெரிவிச்சுக்கிறேன். விஜயாண்டினி வச்சு பண்ணிகிட்ருக்கேன், ஆல்மோஸ்ட் முடியப்போது. இந்த இயக்குனரை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய பாண்டிநாடு திரைப்படத்தில் உதவி இயக்குனர் அவர் பண்ணார். ஆனால் நான் அஸ்டனைட்டாக இருக்கும்போதிருந்து என்னுடைய
நண்பர் சசி மூலமாக எனக்கு பழக்கமானார். ஒரு அப்பிருந்தே எனக்கு ஒரு நல்ல நண்பர். அவர் எங்கேயுமே வந்து தன்னை நண்பர்னு என்னை சொல்லிக்க மாட்டார். பட் உண்மைக்குமே வந்து இப்போ மலை படத்துடைய டைரக்டர் முருகேசன் டாக்டர் உட்காந்துருக்காரு. அவரும் என்னுடைய இனிய நண்பர் யோகி பாபு லட்சுமணன் வச்சு டூடேஸ்க்கு முன்னாடி ஆட் கொடுத்தாரு. நிச்சயம் இந்த லைசன்ஸ் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். பாலாவுடைய உழைப்பு, அவர் பட்ட கஷ்டங்கள் நிச்சயம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும். என்னுடைய முதல் திரைப்படத்தில் நான் வந்து படத்துடைய பிகினிங் போட்டிருப்பேன். சென்னையில் உள்ள திருமண மண்டபங்கள் அனைத்துக்கும் என்னுடைய நன்றி. ஏன்னால் அவ்வளோ திருமண மண்டபங்களை நான் சப்ளையராக வேலை செஞ்சுருப்பேன். ஸோ அதுதான் வந்து என்னுடைய அந்த உழைப்பு நான் வந்து அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது. இப்போ வந்து அதே மாதிரி பாலா வந்து இந்த கடந்த 2 வருடங்களாக அவ்வளோ கடினமான ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தார். எல்லாருக்கும் தெரியும், இப்போ வந்து பைக்கில் வந்து பைக் ரைடு வந்து கூட்டிகிட்டு போவாங்க. பல நம்ம செய்கிற வேலை என்றைக்குமே வந்து நம்ம தாழ்வாக நினச்சிக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். ஸோ அவ்வளோ கடினமாக வேலை செஞ்சு ஒரு இயக்குனரானதுக்கப்புறம், என் அஸ்டினேட்டாக இருக்கும்போது அந்த வேலை செய்வது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு இயக்குனரானதுக்கப்புறம் கூட குடும்ப சூழ்நிலையின் காரணமாக பாலா அந்த வேலையை செஞ்சபடி உழைச்சாப்படி, அது தன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக, தன் சினிமாவில் நீடிக்கணுங்கிறதுக்காக உழைச்சாப்படி. நிச்சயம் இந்த பாலாவுடைய இந்த கடின உழைப்புக்காக இந்த லைசன்ஸ் திரைப்படம் நிச்சயம் வெற்றியேடும். பல இந்த படத்தில் உனக்கு யார் யார் ஆர்டிஸ்ட் வேணும்னாலும் சொல், நான் வந்து பேசி இந்த படத்தில் நடிக்க வைக்கிறேன், சம்பளம் வாங்காமல் நடிக்க வைக்கிறேன். ஓகேவா? என் படங்களை நடித்த யாராக இருந்தாலும் இந்த சம்பளம் வாங்காமல் நடிக்க வைக்கிறேன், இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். எனக்கு நேரம் அமைந்தால், வாய்ப்பு அமைந்தால் இந்த படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்ற விருப்பேன். தேங்க்யூ. எல்லாரும் பேர் சொல்லி எல்லாருக்கும் வணக்கம் சொன்னாங்க. நானும் அதே ஆர்டரில் வந்தேன்னா ரொம்ப லேட் ஆயிரும்னு நினைக்கிறேன். அதனால் வந்திருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சான்றோர்கள், ரொம்ப பெரியவங்க. ராதாரவி அப்பா உள்ளிட்ட நிறைய பேர் வந்து அவ்வளோ பிளஸ் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோ நம்புறீங்க, எல்லாருக்கும் அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இயக்குனர் கணபதி பாலமுருகன் சார் ரொம்ப சமூகத்துக்கு தேவையான ஒரு கதையோட களமிறங்கியிருக்காரு. அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கதைக்கு நாயகியாக வந்து அவர் என்னை தேர்ந்தெடுத்தது உண்மையில் அது என்னுடைய பாக்கியமாக நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார் இயக்குனருக்கு இந்த நேரத்தில். அதே போல் நிறைய இயக்குனர்கள் நல்ல கதையோடு இருக்காங்க, ஆனால் அதை வந்து திரையில் கொண்டு வர்றதுக்கு ஒரு தயாரிப்பாளர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இயக்குனருடைய கனவை நினைவாக்குறதுக்காக அவரோட செயல்லையும் அவரோட பார்வையிலையும் அவருடைய எல்லா இதுலேயுமே வந்து எப்போவுமே நான் ஒரு புரட்சியை பார்த்துருக்கேன். தயாரிப்பாளர் ஜீவானந்தம் சார், நீங்கள் வந்தோன்னே நீங்கள் வந்து இணந்தோன்னே எங்களுக்கு பெரிய தைரியம் வந்துருச்சு இந்த படம் சார்ந்து. ஸோ உங்களுக்கும் பெரிய நன்றி. இசையமைப்பாளர், ஒளிப்பதிவாளர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வந்து இப்போ லாஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து டைட்டில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தோம். அப்போ கூட கேட்டிருந்தாங்க என்ன லைசன்ஸ்னா என்ன, இந்த படம் என்ன பேச போகுது அப்படின்னு சொல்லி. அதை பற்றி ஒரே ஒரு வார்த்தை மட்டும். நேற்று தான் பாரதியுடைய பிறந்த நாள். இந்த படத்தில் கூட என்னோடய பேர் பாரதி தான். இந்த படம் என்ன பேச வருது என்ன பேச வருது அப்படின்னு நம்ம கேட்டுட்டே இருந்தால் அதுக்கு ஒரே ஒரு பதில் தான். அன்றைக்கி கூட ஒரு 4 வரி பாரதி ஒரு பாடல் தான் சொல்லியிருந்தேன், இன்றைக்கும் அதே தான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். தேடிச்சோறு நிதன் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறவாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவமெய்தி கொடும் கூற்று கணப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு. ஒவ்வொரு பெண்ணுக்கும் இன்னொரு பொண்ணுக்கு ஒரு அநீதி நடக்கும்போது ஒரு கோபம் வரும். நம்ம அதுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணும். அதுவும் அந்த பொண்ணு ஆசிரியரா இருந்தா இன்னுமே அந்த அக்கறை அதிகமாகும். ஆசிரியரா இருக்க ஒரு பொண்ணு இந்த சமூகத்துல நடக்கிற அவலங்களை எப்படி ரியாக்ட் பண்ண போறா அப்படிங்கிறதா இந்த படம் சொல்ல வருது. இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த திரைப்படம் சார்ந்து. எப்பவுமே கூட இருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. கூட நடிக்க போற நிறைய நடிகர்கள், பெரிய பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க நடிக்க போறீங்க, அவங்க எல்லாருக்கும் நன்றி. படம் சார்ந்து அதுவும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல இது என்னுடைய முதல் பயணம் அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிறனால எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. கரெக்டா எது பேசுறது, யாருக்கு நன்றி சொல்றது, யாருக்கு வணக்கம் சொல்றது எதுவுமே தெரியல. ரொம்ப நன்றி. பொதுவாக வந்து ஒரு பொண்ணு வந்து வெளியில வந்து வேலை செய்யறது இயங்குறதுனாலே வீட்டுல எல்லாருக்கும் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும். சேர்ந்து இயங்கும் போது கூட ஒன்றும் தெரியாது. நம்மளை விட இன்னொரு படி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை வந்து ஒரு நல்ல மனசோட ரொம்ப புரிதலோட ஏத்துக்கிறதுக்கெல்லாம் பெரிய பெரிய பக்குவம் வேணும். அது எப்பவுமே எங்க வீட்டுக்காரட்ட நான் பார்த்துருக்கேன். ஸோ என்னுடைய முதல் வழிகாட்டி கூட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேக் போன் வந்து அவர் தான். ஸோ அவருக்கும் இந்த நேரத்துல ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி.